வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். அருமையான தயிர் குழம்பு உங்களுக்கு எப்படி வைக்கலான்றத இன்றைக்கி சொல்லி காமிக்க போகிறேன். சூப்பரான டேஸ்டான அருமையான ஆரோக்கியமான சத்தான தயிர் குழம்பு பாருங்கள். பார்க்கவே கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. பார்க்கும் போதே ருசியே தெரியுது. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், சூப்பரான தயிர் பாக்கெட் தயிர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எட்டி தயிர், நீங்கள் வீட்டில் ஊற்றி வச்சுருந்த தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தண்ணி விடாத கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பாக்கெட் தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். மிளகா வத்தல் 3 எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வறுத்து அரைச்ச பொடி, பாசி பருப்பை வறுத்து ஒன்றெண்டாக உடச்சி வச்சுருக்க பொடி அது எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். நண்பர்களே, மோர் வத்தல் 2, மோரில் மோர் அது சுண்ட வத்தல் 4-5 எடுத்து வச்சுருக்கேன். நண்பர்கள் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ தயிரை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கரலாம். ஒரு பாக்கெட் தயிர் அளவுக்கு போதும். இதிலே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ், லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாம். தண்ணி அரைச்ச பின்னாடி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி கலந்துக்கரலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல், ரொம்ப கெட்டியாக இல்லாமல், லிமிட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நண்பர்களே, கொஞ்சமாக கல்லுப்பு, இனிமேல் நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல, இதில் அரைக்கிறதோடு சரிதான். பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கொலை கொலண்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நண்பர்களே, இப்போ அது தாளிப்புக்கு தேவையான பொருட்களை தாளித்து எடுத்துக்கரலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நண்பர்களே, சூப்பரான சத்து நிறைந்த ஆரோக்கியமான ருசிகள் நிறைந்த தயிர் குழம்பு. இதை நீங்கள் மோர் குழம்புடே வச்சுக்கரலாம். ஆனால் நம்ம தயிரை வச்சு நேரடியாக மிக்சியில் அரைச்சி தண்ணியாக்கி மோராக்கி வெண்ணெய் எடுக்காமல் சமைக்கிறது. மோர்னால் வெண்ணெய் எடுத்தது, இது வெண்ணெய் எடுக்காத தயிர் குழம்பு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கரலாம். சாப்பாடு சாப்பிடவே முடியலன்றவங்க கூட இதை ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். அவ்வளோ ருசியான டேஸ்டான குழம்பு, உடலுக்கு ஆரோக்கியமானது. வெயில் காலம் வந்துருச்சு, இனிமேல் குளிர்ச்சியான பொருட்களை உடம்புக்கு சேர்த்துக்குங்க. தயிர் மோர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 2 வெந்தயம் போட்டுக்குங்க. சும்மா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க, ரொம்ப போட்டால் வாயில் கடிபடும் போது கசக்கும், அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க. சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கலவையை நம்ம சேர்த்துக்கரலாம். பாருங்கள், இது மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம தயிரை மிக்சியில் அடிக்கும் போதே கல்லுப்பு போட்டு நம்ம அடிச்சிட்டோம். அதில் இருக்க உப்பே போதுமான அளவு. நம்ம நீங்கள் அப்படியே உப்பு பத்தலைனாலும் சாப்பாட்டில் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக தூள் உப்பு கலந்துக்குங்க. இப்போதைக்கு உப்பு போதும், இதில் வந்து நான் சேர்க்கலை. நல்லா வதக்கி விட்டுக்குங்க நண்பர்களே. அந்த எண்ணெயிலேயே சுண்டை வத்தலும் மோர் மிளகாய் வத்தலும் வரமிளகாவும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கிக்குங்க. நல்லா பொரிச்சுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான தயிர் குழம்புக்கு தேவையான வதக்கல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அருமையாக இருக்கும் நண்பர்கள், டேஸ்டானது. பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம கலந்துக்கரலாம். மோரை வந்து வேறு பாத்திரத்தில், மிக்சியில் அரைச்சி வச்ச மோரை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கரலாம். தேவையான அளவு தண்ணி கலந்துக்கரலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவை, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லிமிட்டாக கலந்துக்குங்க. ஒரு பாக்கெட் தயிர்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ருசி வராது. பாருங்கள், அதுக்கடுத்து பருப்பு பொடி, பாசி பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நண்பர். அதில் கொஞ்சம் போட்டுக்கரலாம், வாசனைக்காகவும் ருசிக்காகவும் போடுறோம். கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதில் அருமையாக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள்,
நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருள வதக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க தயிரில் கலந்துக்கரலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், சுமார் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாட போக வதக்கி விட்டுக்கலாம். வந்துட்டு நல்லா வெங்காயம்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. போதும், அவ்வளோதான், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோரை வந்து தயிரை நல்லா அடித்து மோரை ஆக்கிக்கிட்டோம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலந்துக்கரலாம். அதில் வறுத்து பொறிச்சு வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் கலவையை வத்தல் எல்லாம் போட்டு பொறிச்சு வச்சுருக்க கலவையை அதில் மோர் குழம்புல சேர்த்துக்கரலாம். மோர் குழம்புன்றதை விட இது ஒரு தயிர் குழம்பு. நம்ம மோரில் செய்யலை, தயிரை அடித்து செஞ்சுருக்கோம். அதனால் இது தயிர் குழம்பு தான் நண்பர்களே. சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் அந்த வெங்காயம் வதங்கும் போதே மஞ்சத்தூள் போட்டு வதக்கிருங்க. அப்போ தான் மஞ்சள் வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப மஞ்சள் சேர்க்க வேணால் லைட்டான மஞ்சள் சேர்த்துக்குங்க. சூப்பரான சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு நண்பர்களே. பாருங்கள் இது மாதிரி மல்லித்தலை தூவிட்டு பரிமாறுங்க எல்லாத்துக்கும். சாப்பாடு இறங்காதவங்களுக்கு கூட சாப்பாடு நல்லா இழுக்கும் இந்த தயிர் குழம்பில். சூப்பரான இருக்கும் சாப்பாடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல் இருக்கும். பசியை தூண்டக்கூடிய தயிர் குழம்பு. நீங்களும் இது மாதிரி அடிக்கடி இன்னும் வெயில் காலம் வந்துடுச்சு செஞ்சு டெய்லி மதிய உணவோடு சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும் நண்பர்களே. மல்லித்தலை போட்டுக்குங்க, நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே, தயாராகிடுச்சு. பாருங்கள் அருமையான தயிர் குழம்பு தயாராகிடுச்சு நண்பர்களே. பசியை தூண்டக்கூடிய ஆரோக்கியமான உடல் குளிர்ச்சியான தயிர் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தயிரை நேரடியாக சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சளி பிடிக்காது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்காது, அருமையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ரசத்துக்கு பதில் நம்ம ரசம் வைக்காமல் இந்த மாதிரி ரசம் வைக்கிறாத அன்னைக்கு இது மாதிரி தயிர் குழம்பு செஞ்சு எக்ஸ்ட்ரா குழம்புக்கு எக்ஸ்ட்ரா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசியை தூண்டும், குளிர்ச்சியாக இருக்கும். உணவு சாப்பாடு மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும். அவ்வளோ சூப்பரான தயிர் குழம்பு ரெடி. வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.